அந்த ஒரு உருண்டை சாப்பிட்டோம்னா போதும், அது அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். அடிக்கடி ஒரு கேள்வி எல்லாம் கேப்பேன், சொல்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது அவங்கன்னு இல்லை, பொதுவாக எந்த கட்சி அங்கே வந்து உட்கார்ந்தாலுமே அது பண்ணுறதுக்கான ஒரு தயக்கம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்னமும் அரசியல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாதிக்க ஒரு ஃபீல்டு தான். எனக்கு உங்களை பார்த்தா அதுக்கெல்லாம் பயப்பட்டதே கிடையாது. அதாவது பெண்களுக்கு வந்து அரசியலில் 50-50 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து சாத்தியமா? கொடுக்குறாங்களா? கொடுக்க முடியுமா? எதிர்ப்புகள் வரும், பட் ஆனால் அதை வந்து ஒரு தடைகள்லாம் நினைக்காம அது இல்லாம நியாயமான அரசியல் பேசுறீங்க, ஃபுட்லயே இருக்கிறீங்க. இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க லோக்கல்ல கான்டாக்ட் பண்ணலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷர்மிலா டாக்கீஸ். முதல்ல உங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி, ஏன்னா ஆரம்பிச்ச ஒரு மணி நேரத்திலேயே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்து உங்களுடைய அன்பும் ஆதரவையும் என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ அ பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கிவிங் அஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டார்ட். இது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது ஒரு இன்ட்ராக்டிவ் பிளாட்ஃபார்மாக இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ என்னோட பேச விரும்புகிறவங்க, இங்கே கலந்துக்க விரும்புகிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல, பட் ஆனால் அந்த பீஃப் பிரியாணி எபிசோட் பார்த்துட்டு ஒரு தங்க வந்து எனக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்களுடைய ஷோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்டுடியோவுக்கு வரவழைச்சிருக்கோம். அவங்க நமக்கு ஒரு ஸ்வீட் டிஷ் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து இன்றைக்கி ஒரு சுவையான ஸ்வீட் டிஷ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் கற்றுப்போம், அதோட கொஞ்சம் அரசியலும் பேசுவோம். ஸோ லெட் இஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஹானா ஜோசப். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. ரொம்ப சந்தோஷம் மேம் உங்களை. எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் முதல் எபிசோட்லேயே இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் கூட பேசணும், உங்கள் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா பெரும்பாலும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 24/7 சேனல்ஸில் ஏதாவது ஒரு சீரியல்ஸ் ஓடிட்டு இருக்கோம், ஏதாவது ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் அதிகம் பார்ப்பாங்க. ஸோ யூடியூப் பார்க்குற விமன் அட் ஹோம் மேக்கர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ எனக்கே அது ஒரு பெரிய ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸா இருந்தது. பட் எனிவே தேங்க் யூ வெரி மச் ஃபார் பீயிங் தி ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ஆன் आवर ஷோ. சோ உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்னன்னா நான் எதுக்காக இத பார்த்தேன் முதல்ல உங்ககிட்ட சொல்லிறேன். அதாவது எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இத நாங்க போட்டுறோம், நீங்க அத விரும்பினா நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா நீங்க வந்து பர்టిక్యులரா நீங்க இதல செய்ய விரும்பினீங்கனா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பதிஞ்சு போச்சு. நான் இதுவரை இந்த மீடியாலாம் எதுலேயும் வந்தது இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப் நான், எனக்கு வந்து ரெண்டு பசங்க, ஹஸ்பண்டு இல்லை. அதனால சரி இதை பார்த்துட்டு இருக்கும்போது சரி நம்ம ஏன் மேம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களை நான் கான்டாக்ட் பண்ணேன். ஆனால் நீங்கள் இமீடியட்டா அப்படி ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மேம். ரொம்ப நன்றி. சோ ஹாப்பி. தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச் ஃபார் கமிங் ஆன் தி ஷோ. என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து இந்த தம்கா ரூட் அல்வா அந்த பாணியில ஒரு ஸ்வீட். ஓகே ஓகே. ஒரு ஒரு சின்ன டேக் ஆன் தம்கா ரூட் அல்வா இல்லையா? ஆமா மேம். ஓகே ஓகே. இது ஃபர்ஸ்ட் வாஸ் உங்களை பாக்குறதுனால நான் ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும் அப்படி நினைச்சேன். அடிக்கடி உங்களை வந்து பாப்பேன். ஷூர் டெஃபினெட்லி. தம்கா ரூட் அல்வா வந்து சென்னையில் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது என்னங்கறத நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல அதுக்கு என்ன பொருட்கள் சிறுபருப்பு பவுடர் இது. இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து
பருப்பை வந்து நல்லா ஒரு மூணு நாலு தடவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து வடிகட்டியில போட்டு வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து வெறுமனே நெய் எதுவும் போடாம வெறும் கடாயில போட்டு இந்த பவுடரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த நெய் தான் இதுக்கு ரொம்ப தேவை. அப்புறம் வந்து முந்திரி பருப்பு லைட்டா வறுத்து போடணும். அப்புறம் வந்து ஆல்மண்ட் பவுடர், சரிங்களா? ஆல்மண்ட் பவுடர், பாதாம், ஓகே, பாதாம் பவுடர். பாதாமையும் எப்படி ஊற வச்சுட்டு வறுத்து பொடிச்சிருக்கீங்களா இல்ல அப்படியே டைரக்டா? ஓகே, டைரக்டா பொடிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி இது ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் தூள், ஓகேவா? இது வந்து நான் எதுக்கு வச்சிருக்கேன்னா குட்டி பசங்களுக்கு கேக் மேல போடுறோம். ஓகே, சில்வர் பால்ஸ். எனக்கு இது एक्चुअली ரொம்ப பிடிக்கும். வீட்ல எல்லாம் ஸ்வீட் பண்ணும்போது இதெல்லாம் வச்சாங்கனா அத மட்டும் தனியா எடுத்து இப்படி சாப்பிடுறோம். ஓகே, நம்ம நான் கரெக்ட்டா தான் கொண்டு வந்திருக்கேன். அது செய்யலாமா? இப்ப ஆரம்பிச்சிரலாமா? ஆமா, ஓகே. இப்ப ஸ்டவ் பத்த வச்சிரமா? ஓகே. இந்த தம்கா ரோட் ஹல்வா வந்து நான் சொன்ன மாதிரி சென்னையில வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏங்க தம்கா ரோட் ஹல்வா வந்து மேம் சூப்பர் பெட் சைடு. ஆமா, ரொம்ப ஃபேமஸ். அப்பெல்லாம் எங்க அப்பா அடிக்கடி வாங்கிட்டு வந்து போதும் எங்களுக்கு. ட்ரிப்ளிகேட்ல பாஷா ஹல்வான்னு ஒரு கடை இருக்குன்னு நினைக்கிறேன். நூறாண்டு காலமா இருக்கு, ஆல்மோஸ்ட் 1995 இயர்ஸ் பழமையான ஒரு கடை. அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் வந்து இந்த தம்கா ரோட் ஹல்வா தான். அதுவும் இந்த மாதிரிலாம் நீங்க எல்லாமே அப்ப நான் சகல காலின்னு சொன்னது கரெக்ட் தான். உங்களை இது வந்து ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறோம். நெய் விட்டு ஓகே, இதை பரப்பிக்கணும். பரப்பிட்டு நான் உங்களை அடிக்கடி ஒரு கேள்வி எல்லாம் கேட்பேன். ஓ எஸ், தாராளமா கேளுங்க. நம்பிக்கை இருக்கு அவசியம். என்னால முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன். இதுல வந்து ரவை, ஃபர்ஸ்ட் ரவையை கொட்டிக்கிறோம் இல்லையா? ஓகே, போனும் ராஸ்மெல் போன அப்புறம் நீங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரிச்சான ஒரு டிஷ் இல்ல, ரிச்சன்னு சொல்ல முடியாது. ஆ இல்ல இல்ல, அம்மா இவ்ளோ நெய்யும் முந்திரியும் பாதாம்லாம் போட்டீங்கனா அது ரிச் தான். ஓகே மேம், உங்களுக்கு தெரியாத மேம் நான் சொல்ல போறேன். பட் ஆனா வந்து ஸ்வீட்னு வரும்போது அந்த பாரபட்சம்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. ஆமா மேம், முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் சேர்த்து நல்ல ரிச்சா செஞ்சாங்க. நிறைய சாப்பிடாம கொஞ்சமா எடுத்து சாப்பிடுங்க. ஆமா, ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டாலும் அது நிறைவா சாப்பிடணும் அப்படிங்கறது என்னோட பாலிசி. கரெக்ட் மேம், எல்லாத்துலயுமே நீங்க கரெக்ட் மேம். அதனால தான் உங்களை உடனே இமிடியேட்டா பார்க்கணும்னா வந்து நிறைய பேர் வந்து இதை மைக்ரோவேவ்ல செய்வாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்வீட்டை வந்து நம்ம வந்து அந்த அடுப்புல செய்யற மாதிரி அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நம்ம ஹெல்தி அப்படின்னு சொல்றதுக்கு இட்ஸ் ஓகே. பட் ஆனால் அடுப்புல செய்யற மாதிரி ஒரு இது வந்து டேஸ்ட் வந்து அதில் கிடைக்காது. அந்த ஹல்வா பாஷா ஹல்வா ஸ்டாலில் வந்து என்ன இந்த தம்கா ரோட் வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷு. சரிங்க மேம், அது மேல அந்த கிரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த அல்வால. அந்த இது ஆமா ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன்ல நல்ல கிறிஸ்பி அந்த கிரஸ்ட். அந்த கிரஸ்ட் தான் அதுல வந்து ஹைலைட். அந்த டேஸ்ட் வந்து கிரஸ்ட்ல தான் வந்து ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். ஆனா நம்ம ஜனங்க அது தீஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்க. சோ இன்னைக்கு வந்து தம்கா ரோட் ஹல்வா பண்றதுக்காக வந்திருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? நான் வந்து கிண்டில இருக்கேன். கிண்டில, ஓகே ஓகே. என்ன பண்றாங்க பசங்க? என்ன பண்றாங்க பசங்க? வந்து பையன் வந்து யுஎஸ்ல இருக்கான். ஓ, கல்யாணம் ஆயிடுச்சு. ரெண்டு பேத்தி எனக்கு. ஓ, பொண்ணு வந்து இங்க இருக்கா ஹிந்தியில. அதனால நான் இவ கூட தான் இருக்கேன். ஏன்னா எங்க மருமகன் வந்து எனக்கு மகன் மாதிரி. அதனால எல்லாம் அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் எனக்கு செய்வாரு. வெரி குட். அதனால இங்க இருக்கேன். ஒரு பையன் அவளுக்கு. ஓகே, நல்லா. ஆமா, கொஞ்சம் ப்ரௌன். ஆமா, ப்ரௌன் ஆகுது. நல்ல வாசனை வருது பாருங்க. ஆமா மேம், தீயே கூடாது சரிங்களா? இதுவே
கொஞ்சம் பிரவுன் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த நல்ல ஒரு அரோமா வருது. இப்ப அந்த ஸ்டேஜ்ல இந்த பயத்தமாவையும் இதோட சேர்த்துட்டோம் இல்லையா, சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லாவே நெய் மொத்தம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டீங்க இது வரைக்கும். இதுவும் நம்ம அந்த ராஸ்மல் போற வரையில வதக்கணும் நல்லா. ஏன்னா நம்ம பச்சையா தான் அதை இது பண்றோம், அப்புறம் வறுத்துறோம். இருந்தாலும் அந்த ராஸ்மல் போகணும், அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டியா. நீங்க அடிக்கடி யூடியூப் நிறைய பாப்பீங்களோ, யூடியூப் சேனல்ஸ் பாப்பீங்களா? ஓகே ஓகே. ஆனா யாரும் வந்து வாங்க வந்து செய்யுங்கன்னு சொன்னதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க, அதுவும் எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் நீங்க. थैंक यू, थैंक यू so much. சோ நான் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் பாக்குறீங்களா? பாக்குறேன் பாக்குறேன் நான், விடவே மாட்டேன். அதனால தான் நீங்க போட்ட அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே நான் थैंक यू மா, थैंक यू. இந்தாங்க. ஓகே. இது வறுத்துட்டேமா. ம். வந்து தண்ணி. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்ல ஒரு அரோமா வருது, நல்லா குக் ஆயிடுச்சு. ரொம்ப தீயவும் விடக்கூடாது இல்லையா? ஓகே. இந்த கப்ல 2 கப் தண்ணி. ஓகே. சோ எந்த கப்பால நம்ம அந்த பயத்தமாவு சேர்த்திருக்கோமோ அதே கப்பால 2 கப் தண்ணி. முதல்ல ஒரு ஒரு கப் சேர்த்துட்டாங்க, சேர்த்து நல்லா கெட்டியாகாம அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாத அளவுக்கு அதை நல்லா கரைச்சுக்கணும். அந்த தண்ணி கரைச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் வேணா விடலாம், ஏன்னா வேக சரியா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கப் சர்க்கரை இல்லமா, ஒரு ஒரு கப் எதுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கீங்க? வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு சுகர், ஆமா நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே. இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சுருண்டு வருது, அந்த எட்ஜஸ் தான் நமக்கு வந்து பதம் இல்லையா, நல்லா சுருண்டு வரணும். அது அந்த நெய்யை நல்லா உறிஞ்சு அது நல்லா சுருண்டு வருது. சோ இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் தூள். ஆமா, ஒரு 7 ஏலக்காய். கொஞ்சம் சக்கரை போட்டு பவுடர் பண்ணீங்கன்னா சீக்கிரம் பவுடர் ஆயிடும், நல்லா பவுடர் ஆயிடும். ஓகே. அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு வெறும் அந்த பவுடர் மட்டும் சேர்த்துறோம். டூத்பேஸ்ட்லாம் நிறைய உப்பு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து அதெல்லாம் பல விஷயங்கள் வந்து தெரியாமே போயிடுச்சு. எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல எல்லாமே ஒரு ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கற ஒரு காலத்துல நம்ம இருந்துட்டோம். ஓகே. இப்போ இந்த பாதாம் பவுடரையும் இதோட சேர்த்துட்டீங்க, ஒரு மாதிரி கோர்ஸா அரைச்சு வச்சிருக்காங்க. பிளஸ் கொஞ்சம் அந்த வறுத்து வச்ச முந்திரி, முந்திரி லைட், அதாவது முந்திரி வந்து ரொம்ப பிரவுன் ஆக கூடாது சரிங்களா. நெய்ல வந்து லைட்டா வறுத்து வச்சிருக்கிற முந்திரி. ஆஹா, இது வந்து பயங்கர சிம்பிளி ரிச் ஒரு டிஷ் இது. பட் ஆனா பார்க்க அவ்வளோ டேஸ்டியா நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் இதுல நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, பட் ஃபுட் கலர் வந்து இட்ஸ் நாட் ஹெல்த்தி அப்படிங்கறதுனால நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலாம். கமர்ஷியலா நீங்க பாத்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்திருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு நல்ல ரிச் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கும். பட் இது வந்து ஹெல்த்தி கிடையாதுங்கிறதுனால இதுல ஃபுட் கலர் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க மேம், இது வந்து இப்ப இந்த அல்வா பதத்துக்கு இங்க பாருங்க வந்துருச்சு. இந்த ரவுண்ட் இதை ஒட்டாம, அந்த ஒட்டாம வருது, அந்த சைட்ஸ்ல ஒட்டாம நெய்யோட சேர்ந்து வந்துருச்சு. வேணான்றவங்க இன்னும் கூட நெய் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலாம். ஓகே. நம்ம வேணான்றதுனால இந்த விட நிறுத்திக்கிறோம் சரிங்களா. இப்ப இந்த பவுல் எடுத்து, ஓகே, சோ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இங்க பாருங்க, அப்படியே அல்வானா அல்வா மாதிரியே வருது. ஆமா சரிங்களா. ஓகே. இது வந்து ஜென்ரலா கடைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேல வந்து ஃபுல்லா பட்டர் பேப்பர் போட்டுட்டு
நல்லா நெய் தடவிட்டு அதில் போட்டு நல்ல இது பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சிருவாங்க. இதுல வந்து மேம் என்னன்னா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் நான் போடுறேன். அது சில்ட்ரன்ஸ்க்காக போடுறது எனக்கு உங்களை பார்த்தா குழந்தை மனசு மாதிரி, அதனால நான் அதையும் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் மேம். ஓகே ஓகே ஓகே. சுகர் பால்ஸ் வந்து போட்டு ஃபினிஷ் நாம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ சுவையான தம்கா ரோட் ஹல்வா வந்து ரெடி. நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு சின்ன கேள்வி, சின்ன கேள்வி இல்லை பெரிய கேள்வி கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் மேம், என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு குடும்ப தலைவி, ஓகே, டாக்டர், டிவி சீரியல் ஆர்டிஸ்ட், சினிமாலையும் நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்துருக்கேன் நான். அது இல்லாம நியாயமான அரசியல் பேசுறீங்க, ஃபுட்லயே இருக்கிறீங்க. அப்ப நான் ஏன் உங்களை சகல கலாவல்லின்னு சொல்ல? அப்படியெல்லாம் இல்லம்மா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நமக்கு. உங்களுக்கு எப்படி மேம் அந்த ஆர்வம் வந்தது? இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து சின்ன வயசுலேருந்தே உண்டு. ஸோ அதனால தான் படிக்கிற காலத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பிளேஸ் ட்ராமாட்டிக்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய தியேட்டர் நிறைய பண்ணியிருக்கேன், தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ அதில் ஒரு சின்ன ஆர்வம் வந்து எப்போவுமே உண்டு. ஸோ அந்த மாதிரி பயணிக்கும் பொழுது தான் பேரலலாக 12th முடிச்சுட்டு மெடிசன் ஜாயின் பண்ணேன், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில். அது பண்ணிகிட்டே இருக்கும்போதே பேரலலாக நான் வந்து டெலிவிஷனில் வந்து நிறைய ஹோஸ்டிங், ஆங்கரிங். நான் ஆக்சுவலாக ஆரம்பித்தது வந்து குவிஸ் ஷோஸ் தான், பிகாஸ் அப்போல்லாம் வந்து மற்ற ஸ்கூல்ஸுக்கு காலேஜஸ்க்குலாம் குவிஸ் ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போவேன், போயிட்டு நிறைய இப்போ ப்ரைஸஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஒரு பேசிக்கலாக ஒரு குவிஸ் ஷோ வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரம்பித்தேன். திரு ரபி பர்னாட் அவர்கள் மூலமாக தான் மீடியாவுக்குள்ளே வந்தேன் நான். ஆமாம், ஒரு வாட்டி ஆக்சுவலாக என் தம்பியோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அவங்க ட்ராப் பண்ணுறதுக்கு. அங்கே பார்த்துட்டு அவர் கேட்டார், வை டோன்ட் யூ ஹோஸ்ட் ஷோ அப்படின்னு கேட்டார். ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி தான் அது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் குக்கரி சம்மந்தப்பட்ட ஷோஸ் நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஒரு ஷோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செக்ஸ் எஜுகேஷனை பற்றி புதிரா புனிதமான டாக்டர் மாத்ரு பூதமோட பண்ண ஷோ. அது ஒரு ஒரு ஆதரவான, ஆமாம், இட் வாஸ் அ வெரி பாப்புலர் அண்ட் வெரி கான்ட்ரவர்ஷியல் ஷோ ஆல்சோ. நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னவங்களும் உண்டு, இதெல்லாம் வந்து தொலைக்காட்சியில் பேசணுமா அப்படின்னு கேட்ட ஒரு இதுவும் உண்டு. பட் ஆனால் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் அந்த ஷோக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடச்சிது, பிறகு அவார்டெல்லாம் வாங்கின ஷோ அந்த ஷோ. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஷோ பார்த்துட்டு தான் ஆக்சுவலாக பாலச்சந்தர் சார் வந்து கூப்பிட்டாரு, வந்து நடிக்கிறீங்களான்னு. அப்போ ஒரு லெஜெண்ட், பாலச்சந்தர் மாதிரி ஒரு லெஜெண்ட் கூப்பிட்டு, அதுவும் ஏற்கனவே நமக்கு ட்ராமாட்டிக்ஸ்லாம் ஆர்வம் இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் நடிக்கிறான்னு கேட்கும்போது அதை ரெஃப்யூஸே பண்ண முடியாது. இட் வாஸ் அ ஆஃபர் விச் நோபடி கேன் ரெசிஸ்ட் ஆர் ரெஃப்யூஸ். ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேரலலாக படிக்கவும் வீக்கெண்ட்ஸில், அப்போல்லாம் வந்து அவர் ரொம்ப என்ன சொல்கிறது, காலேஜ் ஸ்கூல் அவ்வளோ பிஸியாக இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் இவள் ஷூட், சாட்டர்டே சண்டே மட்டும்தான் காலேஜ் லீவாக இருக்கும், அந்த டைமில் போய் ஷூட் பண்ணேன். ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. அப்புறம் தொடர்ந்து பேரலலையும் ரெண்டு போட்ஸ்லேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய படிப்பேன், புக்ஸும் நிறைய படிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் படிப்பேன். அண்டு நான் வந்து தமிழ், இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். தமிழ் நான் படித்து, நான் கற்றுக்கிட்டது வந்து தினத்தந்தியை படித்து தான் நான் வந்து தமிழ் கற்றுக்கிட்டேன். ஸோ தினத்தந்தி படிக்கிற ஒரு பழக்கம் வந்து வந்ததுனால நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கக்கூடிய பழக்கம் வந்து அப்படி தான் ஆரம்பித்தது. நம்ம வந்து தினத்தந்தியை தொடர்ந்து நம்ம தமிழ் கற்றுக்கணும்னு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி பேப்பர்ஸ் படிக்க ஆரம்பித்த ஒரு ஹேபிட் வந்து அதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்படியே வந்து அரசியல் வந்து பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு லேமேனோட வியூ பாயிண்ட் தான் ஒரு பெரும்பாலான ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஒரு மேன் வந்து இந்த பேப்பர்ஸில் பார்த்து என்ன அரசியலை உள்வாங்குவாங்களோ அவ்வளோதான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களை சந்திக்கும் பொழுது பல விஷயங்கள், பல புக்ஸ், இது சம்மந்தமான விஷயங்கள், அப்போ இல்லை இன்டர்வியூஸ், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நமக்கு அது ஒரு விரிவான ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்து அதுக்கப்புறம் தான். அதில் நீங்கள் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக நீங்கள் அதாவது ஒரு நியாயமான அரசியல் பேசுவீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சு. இல்லை, நம்ம வந்து எது சரின்னு படுதோ அதை பட்டுன்னு சொல்லிடுவேன். அது குழந்தையிலேருந்து நான் அப்படிதான்.
அண்ட் எது சரின்னு படுத்தோ அதை பட்டுன்னு சொல்லிடுவேன். அப்படிதான் இப்பவும் சொல்றேனே தவிர அது எதுவும் நம்ம என்ன சொல்ற, ஆமா அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால எதுவும் என்ன சொல்றது, இதனால நமக்கு ஒரு பெரிய ஆதாயம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புலையும் நான் பேசுறது இல்லை. ஏன்னா அதுல ஒரு தீவிரமான அரசியல்ல ஈடுபடணுங்கிற ஆசையும் எனக்கு பெருசா இல்லை. ஸோ என்ன நமக்கு வந்து சரின்னு தோணுதோ அதை நான் பேசுகிறேன். அது வந்து இப்போ பொதுவாக இந்த ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறவங்களுக்கு இல்லை என்னுடைய இன்டர்வியூஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்டிவான ஜெர்னி தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட் பண்ணி ஓ தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஸ்வீட்டுக்கே ஸ்வீட் கொடுக்குறேம்மா. தேங்க்யூ வெரி மச். ஓகேம்மா, சாப்பிட்டு சொல்லுங்கள். என்ன சொல்றது, அந்த பாதாம் அவங்க பொடிச்சு ஆட் பண்ணிருக்காங்க, அந்த பிளேவர், அந்த பயக்கமாவோட அந்த பிளேவர் எல்லாமே சேர்ந்து இட் இஸ் ரியலி யம்மி. அந்த நெய் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது, பட் அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஹெல்த்துன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி பண்ணிட்டோம்னா அந்த டேஸ்ட் வராது. ஸோ அதனால் இது வந்து செஞ்சு அளவாக சாப்பிடக்கூடிய ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் டிஷ். அப்புறம் மேம் நான் இன்னும் ஒரு என்னடா ஸ்வீட் கொடுத்து இப்படி கேட்குறாள்ன்னு ஸ்வீட்டான நியூஸ் தான் நான் சொல்கிறதோ. அதாவது பெண்களுக்கு வந்து அரசியலில் 50-50 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து சாத்தியமா, கொடுக்குறாங்களா, கொடுக்க முடியுமா, அப்போ பெண்கள் எப்படி தைரியமா அதை எதிர்கொள்ளணும்? சாத்தியம் தான், நினைச்சா சாத்தியம், நினைச்சா பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த 33% கேட்டே வந்து ரொம்ப வருஷமா வந்து அது போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு வந்து இன்னைக்கு ஒரு தனி பெரும்பான்மை வந்து இருக்கு. அவங்க உண்மையிலேயே அவங்க சொல்கிற மாதிரி பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் பெண்களுடைய முன்னேற்றம் இதெல்லாம் வந்து அவங்க வந்து உண்மையிலேயே உணர்ந்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற தனிப்பெரும்பான்மைக்கு இந்த 33% வந்து அவங்க வந்து நிறைவேற்றலாம், அந்த 33% ரிசர்வேஷன் ஃபார் விமனை. பட் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அது அவங்கன்னு இல்லை, பொதுவாக எந்த கட்சி அங்கே வந்து உட்கார்ந்தாலுமே அது பண்ணுறதுக்கான ஒரு தயக்கம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்னமும் அரசியல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணாதிக்க ஒரு ஃபீல்டு தான். எவ்வளவு தான் நம்ம வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் பெண் தலைவர்கள் அப்படிங்கிறவங்கள, பட் ஆனால் நிறைய ஒரு மேல் டாமினேட்டட் ஒரு இது தான். பட் ஆனால் தொடர்ந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் என்னென்னா, பெண்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க அரசியலுக்குள்ள, பெண்கள் நிறைய அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு ஹெல்தி ட்ரெண்டாக நம்ம வந்து பார்க்குறோம். இனி வரும் காலங்களில் ப்ராபப்ளி இன்னமும் ஒரு ஜெண்டர் ரெப்ரஸன்டேஷன் வந்து ஃபீமேல் ஜெண்டர் ரெப்ரஸன்டேஷன் வந்து இன்னும் அதிகம் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இப்போ தான் நடந்து முடிஞ்சது இல்லையா, இதில் வந்து பெண்களுக்கு வந்து 50% ரெப்ரஸன்டேஷன் இருந்தது. அதை வந்து இன்னைக்கு செயல்முறைப்படுத்தியிருக்காரு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் 21 மாநகராட்சிகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 மாநகராட்சிகளில் வந்து பெண் மேயர்கள், அதுவும் குறிப்பாக சென்னை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மாநகராட்சியில் ஒரு பட்டியலினத்து பெண்ணை வந்து கொண்டு வந்து மேயராக உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு அவர் எடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து கோயிங் டுவர்ட்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் டுவர்ட்ஸ் எம்பவரிங் விமன் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்தி ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டோட நிற்காம இன்னும் மற்ற மாநிலங்கள்லையும் வந்து இது வந்து வளரணும், இது வந்து வரணும். எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிராவிடியன் மாடல் ஆர் தமிழ்நாடு அரசு வந்து பல விஷயங்கள்ல வந்து முன்னோடியா இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்திலயும் நம்ம ஒரு முன்னோடியா இருப்போம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதுவும் நீங்க இப்ப பேசுறீங்க இல்லையா, இதை பார்த்து நிறைய பேருக்கு தைரியம் வரும் மேம். வருவாங்க, கண்டிப்பாக வரணும். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் ஹானா ஃபார் கம்மிங் ஆன் தி ஷோ. ஓகே மேம், எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மேம். தேங்க்யூ தேங்க்யூ. கூப்பிட்டு அதாவது என்னையே நீங்கள் வாவான்னு அழைச்ச மாதிரி ஒரு அழைப்பு மேம். அதுக்கு வந்ததுக்கு நீங்கள் உடனே ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இல்லை இல்லை, நான் தான் நன்றி சொன்னோம். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஆன் தி ஷோ. அவங்க மிஸ்ஸஸ் ஹானா ஜோசப் சொன்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து முன்வரணும், சமூக கருத்துக்களை வந்து தைரியமாக பதிவு பண்ணணும். எதிர்ப்புகள் வரும், பட் ஆனால் அதை வந்து ஒரு தடைக்கல்லாம் நினைக்காம அந்த எதிர்ப்புகளை வந்து எதிர்கொண்டு தொடர்ந்து உங்களுடைய பதிவுகளை வந்து நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த ஷர்மிலா டாக்கீஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய அரசியல் கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, இந்த ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா,
கண்டிப்பா இந்த மேடை உங்களுக்காக காத்திருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.